சொல் பேச்சு கேட்காத முயலின் கதை. ஒரு கிராமத்தில் ஒரு முயல் குடும்பம் வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த முயல் குடும்பத்தில் பீட்டர்னு ஒரு குட்டி முயல் இருந்துச்சு. ஒரு நாள் முயல்களோட அம்மா, எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்புனாங்க. வெளியில் போகிறப்ப யாரும் பக்கத்து தோட்டத்துக்கு போகாதீங்க, அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து வரும்னு எச்சரிக்கை செஞ்சுட்டு வெளியில் போனாங்க. உடனே எல்லா முயல்களும் பக்கத்து தோட்டத்துக்கு போகாமல் வெளியிலேயே விளையாண்டு இருந்தாங்க. ஆனால் அந்த பக்கத்து தோட்டத்தில் அப்படி என்னதான் இருக்குன்னு ஒரு ஆர்வம் உண்டாச்சு பீட்டர் முயலுக்கு. உடனே மெதுவாக தோட்டத்துக்கு போச்சு. அங்கே நிறைய காய்கறிகள் இருக்கிறத பார்த்துட்டு அது திங்க போகிறப்ப அந்த தோட்டத்தோட முதலாளி வந்து அந்த முயலை துரத்த ஆரம்பித்தார். வேகமாக ஓடின அந்த முயல் ஒரு தண்ணி இருக்கிற பக்கெட்குள்ளே ஒளிஞ்சிக்கிடுச்சு. தண்ணி நிறைய குடித்த அந்த முயல் அந்த முதலாளி போகிற வரைக்கும் அங்கேயே இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த பக்கெட்டை அவர் எடுத்து வெளியில் வச்சார். உடனே அதில் இருந்து வேகமாக குதிச்சு தன்னோட வீட்டுக்கு போச்சு அந்த முயல். அன்னைக்குன்னு பார்த்து அவங்க அம்மா அவனுக்கு பிடிச்ச கேரட் கேக் செஞ்சுருந்தாங்க. தண்ணியை நிறைய குடித்த அந்த பீட்டர்னால் அதை சாப்பிட முடியாமல் போச்சு, அப்படியே தூங்கிடுச்சு. அம்மா சொல்படி கேட்டு நடந்துக்கிட்ட மற்ற எல்லா முயல்களும் அவங்களுக்கு பிடித்த அந்த கேரட் கேக்கை சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக தூங்கினாங்க.